Shri Navam Bhishmi, Paul Maran Sathi, Lance Charger, Gentleman, Trigonometry, Mukkona Vyalar, Question Number, Third Order, Subdivision 8. Cos theta plus cosecant theta equal to root 3. இங்க cos theta எப்படி எழுதலாம்? இப்போ LHS ல cos theta cos theta by sin theta, cosecant theta என்ன கிடைக்குது? 1 by sin theta. Yeah. So this is equal to root 3. Now what is LCM? LCM is sin theta. அப்போ நான் நியூமரேட்டர்ல அப்படி என்ன எழுதலாம்? cos theta plus 1. So this is equal to root 3. இப்போ cross multiply. So you can write cos theta plus 1 equal to root 3 sin theta. இந்த terms இதாவது சொன்னதுன்னா root 3 sin theta minus cos theta equal to 1. இந்த 1 இங்கே இருக்குது, plus cos theta இன்சைட் கொண்டதுன்னா minus cos theta that is equal to 1. And throughout 2 ஆல டிவைட் பண்ணு, டிவைட் throughout by 2. ஏன்னா ரூம் 3 பை 2 னா யூ கேன் சப்ஸ்டிட்யூட் 5. யா 5 சிஸ்டி ரூம் 3 பை 2. சப்போஸ் இப்படி டோன்னா இந்த இதோடைய கோஎஃபிஷியன்ட் சப்போஸ் இப்போ 2 ஆல டிவைட் பண்ணணும் நமக்கு தெரியல. ஸோ வாட் இட் இஸ், இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கியா இதையும் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 அர்த்தம். அது அப்படியே ஸ்கொயர் பண்ணி பாரு. ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். So this is root of 3 square plus 1 square. So this is root 3 square there. Yeah. So root 4 equal to 2. அப்போ divide by 2 no, we come to know that. எல்லாத்துக்கும் இந்த மெத்தட் போகுது. என்ன நம்பர் வருதோ தட் யூ மேக் த ஸ்கொயர். இங்கேயும் பை 2, இங்கேயும் பை 2. So root 3 by 2 is nothing but a sine 60 degree. So 60 degree can be written as 5 by 3. Yeah, 180 by 3, 60 degree. So sin 5 by 3, then sin theta minus, this is sin 30 degree. Then sin 30 off. So sin 30 is how you write? 5 by 6. Then 5 by 3, sin 30. Then here cos theta equal to, here only half. Here sin sin வந்து இங்க sin cos வந்தா அப்ப இங்க cos ஆ மாத்திங்க. ஏன்னா இங்க என்ன வந்தா அந்த ஆங்கிள் தானே வரணும். மாறி வரக்கூடியா இங்கே இங்கே ரெண்டு ஆங்கிள் இருக்கு, அது சேம் ஆங்கிள் திருப்பி சேர முடியும். அப்போ இது அப்படியே டேர்ம்ஸ் திருப்பது எப்படின்னா எப்படி காஸ் 5 பை 3 தென் காஸ் தீட்டா மைனஸ் சைன் 5 பை 3 சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏன் அப்படின்னா இந்த திருப்பறப்போ ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் காஸ் மைனஸ் சைன் சைன் this is nothing but cos of a plus b. We know cos of a plus b equal to cos a cos b plus sin a sin b. In a cos of the plus on the minus, minus on the plus. So this is a right there. Theta minus 5 by 3. In that way, only for plus or no. Because in a cos of a minus on the, here it is plus. So this is equal to minus half. இந்த மைனஸ் ஆஃப் எப்படி எழுதுறாங்கன்னா காஸ் ஆஃப் காஸ் 20 காஸ் 120 வந்து மைனஸ் ஆஃப் 120 நம்ம எப்படி கொண்டு வரலாம், இங்கே 3 பை பை 2 ஆஃப் 3 இன்ட்டு 180 பை 2 ஹியர் இஸ் ஆன்சர் தி ஹியர் 9 டென்ஸ். ஸோ 2 பை பை நான் 2 பை பை 3 பை பை 3 3 பை பை 3 2 பை பை 3 2 பை பை 3 இஸ் வர் இங்க 3 இருந்து கேன்சல் பண்ணினா ஹியர் 6 10 ஸோ 120 ஸோ 120 இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 3 காஸ் 120னா 2 பை பை 3 2 பை பை 3 னா 2 இன்டூ 180 பை 3 3 180 கேன்சல் பண்ணினா 6 டைம் ஸோ 6 டூ சார் 120ங்கிறத நமக்கு கிடைக்கும். இது வந்து மைனஸ் ஆஃப் எப்பவுமே காஸ் 120 மைனஸ் ஆஃப்னு இது கீப் இன் மைண்ட். சப்போஸ் தெரியல அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் 90 பிளஸ் தீட்டா 90 பிளஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரன்ட் வரும் இல்லையா. ஸோ இது கம்ஸ் இன் செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரன்ட்ல
அதாவது இரண்டாம் கால்பகுதி. இரண்டாம் கால்பகுதியில காஸ் வந்து மைனஸ், சோ காஸ் ஆஃப் 90 பிளஸ் தீட்டா சைன் தீட்டா, சோ மைனஸ் சைன் தீட்டா. அப்ப நமக்கு இந்த என்ன வரும், சைன் தீட்டா இருக்கிறத 30 டிகிரி, சோ மைனஸ் ஆஃப். பட் இவ்வளவு ஸ்டெப் எல்லாம் தேவையில்லை, உங்க மைனஸ் ஆஃப் அப்படின்னு வந்தாலே நேரே தெரிஞ்சுக்கலாம் காஸ் 2π/3 அப்படிங்கறத ஞாபகம் இருக்கும். சோ தி ஈக்குவல் டு காஸ் 2π/3. சோ காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் 5/3 ஈக்குவல் டு காஸ் 2π/3. சோ வி நோ இஃப் காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா, தென் இட் இம்ப்ளைஸ் தீட்டா ஈக்குவல் டு 2n/π பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா, வேர் என் பிலாங்ஸ் டு இசட். இது போன கிளாஸ் கூட நம்ம பார்த்தோம். சோ இது படி நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்க வாட்டி தீட்டா பிளஸ் 5/3 ஈக்குவல் டு 2n/π காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இது வந்து ஆல்பா, திஸ் இஸ் ஆல்பா, இது கம்ப்ளீட்டா தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கம்ப்ளீட்டா தீட்டா, தென் திஸ் இஸ் ஆல்பா. π/3 2n/π இங்கே இருக்கு -3π, அப்போ -3π இங்கே π/3 வந்து இது இது கேன்சல் ஆகுறப்போ -π. இதில் நீங்கள் என்ன எடுக்கலாம், காமனாக எடுக்கலாம். ஸோ டூ இப்படி டே பை காமன் ரிட்டன் பை 2n-1π வேர் n பிலாங் டு இசட் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். தேர்ஃபோர் ஜென்ரல் சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷன் என்ன எழுதணும், பொது தீர்வு. ஸோ பொது தீர்வு இந்த ஆன்சரு விசேஷ ஆன்சர் போட எய்த் கொஸ்டின் 2n π/3 தென் 2n+1π வேர் n பிலாங்ஸ் டு இசட். ஸோ மினிஸ்டர் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஸோ திஸ் வெரி வெரி ஈஸியர் ப்ராப்ளம் வந்து நீ ஞாபகத்தில் எடுத்துக்க வேண்டியது காஸ் ஆஃப் மைனஸ் சைன் அப்படி வந்ததுன்னா காஸ் ஆஃப் a+3 அந்த ஃபார்ம் தான். அதே மாதிரி இந்த ஃபார்ம்ல ஞாபகம் காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா இம்ப்ளை தீட்டா ஈக்குவல் டு 2n/π பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா. அப்படி போட்டப்போ அது ரொம்ப 3.8 இருக்கிறதே ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். தேங்க்யூ.